வணக்கம் அன்பர்களே, உங்களை எல்லாம் மீண்டும் வசந்தத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடினார், அவர்தான் மண் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பாடிய மாபெரும் கவிஞர். அவர் பாடுகிறார், ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பர் இந்த நாட்டில் இல்லையே, தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே, விடுதலை 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 என பாடியவர். சற்று முன்பு குறிப்பிட்டது போல, இந்த நாட்டில் என்று பெண் அடிமை தீருகிறதோ அன்றுதான் மண் அடிமை தீரும் என முழங்கியவர். அவர் வரிசையில் திருவிக்கா பெண்ணின் பெருமை என பாடியிருக்கின்றார். புரட்சிக்கவி பாரதிதாசரும் பெண் விடுதலை பற்றி பாடியிருக்கின்றார். தந்தை பெரியார் உட்பட அனைவருமே பெண்களுக்காக போராடி இருக்கிறார்கள், அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தலைப்பு ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்கின்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து உங்கள் மத்தியிலே மூவரை அழைத்திருக்கிறேன் அறிமுகப்படுத்துவதற்கு. மூவரும் அற்புதமான பெண்கள், அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக முனைவர் மகாலட்சுமி அர்ஜுனன், மலேசிய உயிரியல் தொழில்நுட்ப தகவல் மையத்தின் நிர்வாகி இயக்குனர். நீங்க வணக்கம் டாக்டர் மகாலட்சுமி. இங்கே வருவது உங்களுக்கு முதல் முறை அல்ல, புதிதும் அல்ல உங்களுக்கு. உங்களை அறிமுகப்படுத்தியதில் நான் மீண்டும் அறிமுகப்படுத்தியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் டத்தின் வட்சலா மனோகரன், மலேசிய தாய்மையின் உலக அமைப்பின் தலைவர். வணக்கம் டத்தின் வட்சலா, மகிழ்ச்சி உங்களை இன்று சந்தித்ததில். ஞாயிற்றுக்கிழமை பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் குமாரி ஷாலினி கணேசன், மலேசிய இளம் பெண்கள் தலைமைத்துவ மேம்பாட்டு அமைப்பின் தோற்றுநரும் தலைவரும் ஆவீர் நீங்கள். வணக்கம் உங்களை எல்லாம் சந்திப்பதில். நாம் இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்பு, ஏன்னா இது பெண்ணியம் சார்ந்த தலைப்பு, மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டிய தலைப்பு, சிலருக்கு உணர்ச்சி பூர்வமான தலைப்பு, நாம் பேசுவதற்கு முன்பு பொதுமக்களில் சிலர் இந்த பெண்ணியம் பற்றி, பெண்கள் பற்றி, ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமமாக நடத்தப்படுகிறார்களா, எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி முதலில் பார்த்தோம் என்றால் நாம் பேசுவதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அவர்களை பார்ப்போம். எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும், அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கு. இப்போ என்னோட பையனுக்கு நான் பிறந்தோடனே நான் அதுதான் அட்வர்ட்ட சொன்னேன், ஒரு பொம்பளைங்கள வந்து எப்படி மதிக்கணும், எந்த அளவுக்கு அவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்கணும், ஈக்குவல் ரைஸ். அதே மாதிரி தான் நான் இவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் நான் வேலை இப்பயே சொல்லுவேன், இன்னும் நீங்கள் கொஞ்சம் பெருசாகிட்டால் ஒரு ஆள் வீடு கூட்டணும், ஒரு ஆள் வீடு துடைக்கணும், ஒரு ஆள் வந்து பாத்ரூம் கொள்ளணும் சொல்லியிருக்கேன் மூணு பேர்த்துக்குமே. ஸோ இதை மூணுமே நீங்கள் பகிர்ந்தா செய்யணும், வீட்டில் மூணு பேரும் மூணு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கணும்னு. ஸோ இவர் இவர் பிறக்கும் போதே நான் சொல்லிட்டேன், ஓ இவர் பையனால் இவரை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணும். ஸோ ஒன் பாய் உங்களுக்கு தெரியும் தானே தமிழ் குடும்பத்தில் எப்படி இருக்கோன்னு, ஒரு ரெண்டு பையன், ஒரு ரெண்டு பொண்ணு, அதுக்கு பிறகு பையன், அப்படியெல்லாம் வந்து பையன் அப்புறம் இல்லை, ஈக்குவல் தான். இவங்களுக்கு நான் என்ன செஞ்சேனோ அதே இவருக்கு செஞ்சேன். இவங்க இப்போ இவர் இருக்கோ அதே தான், எல்லாம் ஈக்குவலாக தான் செய்வேன் எல்லா விஷயத்துலையுமே. எஜுகேஷன் சரி, கேரியர் வைஸ் சரி, ரெண்டு பேரும் ஐ திங்க் ஈக்குவலாக தான். இப்போல்லாம் நம்ம பார்த்தாக்கா ரெண்டு பேரும் சேமாக தான் இருக்காங்க, போத் சைட் பார்த்தாக்கா அச்சீவ்மெண்ட் வைஸ். ஸோ இவங்க வந்து குறவாக இருக்காங்க, அவங்க குறவாக இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து கைஸ் தான் செய்யணும், இது வந்து கேர்ள்ஸ் செய்ய முடியாது, அதெல்லாம் இல்லை. அப் டு தேம், இஃப் தே கேன் எக்ஸல் மீன்ஸ் ஏன் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம்ல, யார் வேணாலும் எக்ஸல் பண்ணலான்னு. இப்போ ரீசன்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பைலட் கூட, ஒன் சைனீஸ் லேடி பிகம் அ பைலட், ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. ஸோ அது நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு அப்சக்கல் பார்க்கக்கூடாது. ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணோம். நம்மளுக்கு ஆண் ஆண் பிள்ளை தான் இருக்காரு, அவர் எங்கே போனாலும் நம்மளுக்கு பயம் இல்லை, போவார் வருவார் பயம் இல்லை. ஆனால் பெண் பிள்ளைங்களை வந்து அவங்கள வந்து வெளியூருக்கு படிக்க வச்சுட்டு ரொம்ப கவலை பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், அவங்களும் பிள்ளைங்க இவங்களும் பிள்ளைங்க, இவங்களும் நல்லா தான் இருப்பாங்க அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க, இவங்க கெட்ட வழியில் போவாங்க, பெண் பிள்ளைகள் நம்ம பிடிச்சி வைப்போம் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. வீட்டில் வந்து நானும் சரி வாய்ப்பும் சரி வி ஓப்பன் மைண்டட். ஸோ இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களை கூட நாங்கள் அந்த மாதிரி வளர்க்கலை. ஈவன் எதாக இருக்கட்டும், அவங்களால முடியும் சொன்னால் மியூசிக்காக இருக்கட்டும், என்ன வேணுமோ அவங்க விருப்பமாக இருக்கும், நம்ம அவங்க விருப்பத்துக்கு தான் நம்ம விடுறோம், நீ இதை செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து நிறைய சாதிக்கிறாங்க, முன்னே வந்து காய்ஸ் தான் செய்ய முடியும் அப்படி கிடையாது, எல்லா துறையிலும் பாருங்கள் லேடிஸ் நல்லா சாதிக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம ஃபேமிலி வந்து அந்த மாதிரி கிடையாது,
அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அது நல்லதாக இருந்தால் கோ ஹெட். இட்ஸ் எ ஹியூமன் பீயிங், ஈக்குவல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ நானும் ஒய்ஃபும் சரி எங்களுக்குள்ள அந்த என்ன சொல்லுவாங்க இப்போது வச்சுக்கோ நான் புருஷன் நான் ஹஸ்பண்ட் யூ ஹவ் டு லிசன் டு மீ அந்த மாதிரி கிடையாது. நான் இதை ராங்கை செஞ்சேன்னா அவங்க திருத்துவாங்க, அவங்க ராங் செஞ்சால் நான் திருத்துவேன். ஸோ அது எங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீ ஆம்பளைக்கு வந்து நீ முக்கிய ஐ மீன் உயர்த்து வைக்கணும், லேடிஸ் வந்து நீங்கள் கீழே இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஈக்குவலைட்டாக இருக்கணும். கிறிஸ்டபர் பெண் பிரித்து பார்க்கணும், எல்லாத்துக்கும் டேலண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஸோ யார் அதுக்கு படிப்பு வழியோ அந்த பிரித்து பார்க்காதீங்க, ஆண் தான் படிக்கணும் பெண் தான் வந்து படிக்கணும், ஸோ இவங்க தான் டேலண்ட்டை ஷோ பண்ணணும் அவங்க டேலண்ட் ஷோ பண்ணாது அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சில வந்து காசு வசதி இருக்காது, சப்போர்ட் மட்டும் முதல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த பிரித்து பார்க்காம ஓகே உனக்கு இது டேலண்ட்டுக்காக நீ இல்லை போ நீ இது செய், கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க. எஸ் ஆமாம், இப்போ கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராப் கூட ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுட் கிராப்பா. அது மக்கள் கருத்து, மக்கள் கருத்து. இப்போது நம்முடைய டாக்டர் முனைவர் மகாலட்சுமி உங்ககிட்ட வர்றேன். இது ஒரு முன்னுரை சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கும். பெண்கள் கடந்து வந்த பாதையை வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா இப்போது அவர்கள் பெற்றிருக்கின்ற உரிமை தங்கத்தட்டில் அவர்களுக்கு வைத்து வழங்கப்பட்டது இல்லை. இன்று போராட வேண்டுமா இல்லையா என்பது கேள்வி எழுந்தாலும் கூட அவர்களுடைய போராட்டத்தை வரலாற்றை திரும்பி பார்ப்பது நாம் பேச வருகின்ற தலைப்புக்கு முக்கியமான அடிப்படையாக அமையும். ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது, தேர்தலில் அவங்க வாக்களிக்க முடியாத நிலை இருந்தது. அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனாங்கன்னா பெண்களுக்கு வேற சம்பளம் ஆண்களுக்கு வேற சம்பளம் அப்படின்னு இருக்கும். சில தொழிலுக்கு பெண்களை எடுக்கவே மாட்டாங்க, பெண்கள்லாம் இதில் நீங்கள் மனு செய்ய முடியாது. மகப்பேறு காலத்தில் அவங்களுக்கு வந்த தொல்லைகள் இப்படின்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க போராடி வந்த பிறகும் கூட அவங்க கல்லூரிக்கு படிக்க போகலாமா, எதுவரையில் அவங்கள வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சமுதாயம் ஒரு வேலையை போட்டு வச்சுருந்தது. இல்லை இல்லை அதுலேருந்தும் சில பேர் பீடு நடை போட்டு வெளியே வந்து நாங்கள் யூனிவர்சிட்டி வரைக்கும் போகிறோம் பல்கலைக்கழகம் பட்டம் வாங்கிட்டோன்னு அவங்கள விட்டுட்டாங்க. சரி பல்லவர்கள் பட்டம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் வேலைன்னு வரும்போது முடிவெடுக்கின்ற முக்கிய பொறுப்புகளில் அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாம் படிச்சுட்டாங்க பட்டம் வாங்கிட்டாங்க தான் வேலை செய்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் வந்து அவங்கள பார்க்க முடியாது. அங்கேயும் அவங்க போய் சேர்ந்தாங்க போராடி. பிறகு இன்றைக்கு பல உலக நாடுகளில் நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இத்தனை சதவிகிதம் பெண்கள் சில பொறுப்புகளில் வகித்தான் வேண்டும்னு சட்டமும் உள்ளே சென்று பாய்கிறது. இப்படியெல்லாம் அவங்க கடந்து வந்த பாதை வந்து கரடு முரடான பாதை. கலைத்துறையில் கூட பெண்கள் ஆடலாமா பாடலாமா நடிக்கலாமா என்று அங்கேயும் 1001 தடை, அதையும் தாண்டி தகர்த்தெறிந்து வந்து விட்டார்கள். இப்படியெல்லாம் வந்த காலகட்டத்திற்கு பிறகு இன்று பெண்ணியம் பற்றி பேசும்போது பெண்களும் கோபப்படுகிறார்கள் ஆண்களும் கோபப்படுகிறார்கள். இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய தலைப்பா. உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்கல, உங்களுக்கு என்ன குறை, இப்போ உங்களுக்கு என்ன தான் இல்லை, இன்னும் என்ன சம உரிமை சமத்துவம் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம். பெண்களே அப்படி கேட்குறாங்க சில பேர், ஏன் ஆண்களுக்கு எதிராக நீங்கள் எங்களை போராட சொல்கிறீங்களா, அவங்க எங்களுக்கு என்ன செய்யலை, எங்களெல்லாம் பத்திரமா நல்லா தான் நல்லா சௌகரியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களும் பேசுகிறாங்க. இதான் முன்னுரை. இப்போது ஒரு பெண்ணாக இருந்து இந்த சமத்துவத்தை பற்றி நாம் பேசுகிறோம். பெண்களின் இன்றைய நிலை சமூகத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி கல்வியிலும் சரி அரசியலிலும் சரி நாங்கள் இனிமேல் எதையும் போரிட்டு கேட்க வேண்டிய நிலையிலோ இல்லை, எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் நாங்கள் மன நிறைவோடு இருக்கிறோம், அல்லது இல்லை கிடைக்கல, அல்லது அதற்கான காரணம் என்ன, அது குடும்பவியலாக இருக்கலாம், பெண்களின் நிலையை இன்று எப்படி பார்க்கிறீர்கள், நீங்கள் அன்றோடு இன்று ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய நிலைமை எப்படி? இதுதான் சரி நீண்ட கேள்வி. அதுலேயே எனக்கு என்னோட கருத்து வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்தும் இருக்கு. எப்படி நான் நீங்கள் சொன்னீங்க கடந்து வந்துட்டோம் பெற்றுட்டோம் எல்லாமே ஒரு பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிட்டு வந்தீங்க. உண்மையை இவங்கெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க இன்னும் நாங்கள் கடந்து கொண்டு தான் இருக்கிறோம், இன்னும் அந்த கரடு முரடான பாதையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் சொல்லணும். ஒரு சிம்பிள் உதாரணம் பார்த்துக்குவோம். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டால் கூட
அம்மா முனைவர் பட்டம் வச்சிருக்கிற, வெளிநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்க, ஆனால் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு வரப்ப பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு உடம்பு முடியல, பெற்றோரை பார்த்துக்கணும், வீட்டில் சாப்பாடு அரிசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப யார் முதல்ல போய் நிற்கிறாங்கன்னா பெண் கத்தா கண்டிப்பாக முதல்ல போய் நிற்கணும். ஸோ பிரைமரி கேர்டேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், வீட்டில் இன்ன வரைக்கும் யார் பிரைமரி கேர்டேக்கர்ஸ்னா அது வந்து பெண்ணாக தான் இருக்கும். அது சுமையா அல்லது சிறப்பா? எனக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு அது வந்து நான் சுமையாக எடுத்ததே இல்லை. பிகாஸ் எனக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்களை போய் டியூஷனில் விடணுமா இல்லை ஒரு பள்ளியில் விடணுமா, ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு சுவையான ஒரு இதாக தான் நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் சுகமான சுமைன்னு தான் நான் எடுத்துக்குவேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறப்ப உண்மையிலேயே நிறைய பெண்கள் வந்து இதை உணர மாட்டேங்கிறாங்க. நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரெங்க் இருக்குது, அதை வந்து வெளிக்கொண்டு வந்து நம்மளால் அந்த சுமைகளை எப்படி எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து அதை உணர மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நிறைய பெண்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ரெண்டு தரப்பும் இதை வந்து பேசுகிறப்ப ரெண்டு தரப்புக்குமே கொஞ்சம் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசமாக பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து அந்த உரிமை கொடி பிடிக்கிறப்ப நம்மளும் செய்யணும், இது நம்மளால தான் செய்ய முடியும் அதை உணரணும் முதல். அப்புறம் உரிமை கிடச்சோன்னே சரி உரிமை கிடச்சிருச்சு இனிமேல் நான் வந்து நானும் நீங்களும் ஈக்குவல், நான் வீட்டில் சமைக்க மாட்டேன், நான் இனிமேல் இப்படித்தான் இருப்பேன், நான் அதுவும் தவறான ஒரு கடமையிலிருந்து தவறுவதற்கல்ல உரிமை. ஆமாம். ஸோ இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு இதுதான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல முன்னுரை கொடுத்தீங்க. அதாவது நான் இதெல்லாம் கடந்து வந்தார்கள் சொன்ன என்ன அப்படியே அங்கே நிப்பாட்டி நாங்க இன்னும் கடந்து வந்துடல, இன்னும் கடந்துகிட்டு இருக்கோம்னு சொல்ல வந்தோம். கண்டிப்பா நான் இந்த முப்பெரும் தேவியர்கள் மத்தியிலே மாட்டிக்கொண்ட ஒருவனாக இருக்கிறேன். பெண்ணியம் சமத்துவம் பேச வேண்டும் என்றால் நான் மிகவும் அன்போடு அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக மனத்தில் உள்ளதுதான் சொல்லுகிறேன் நான். சரி மகிழ்ச்சி டத்தின் வர்சலா, நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக திருமணமான பெண்கள் அவங்க குடும்பவியல் எதிர்நோக்கிற சிக்கல், அது கணவன் வாயிலாக இருக்கலாம், குடும்பத்திலே பிள்ளைகள் வாயிலாக இருக்கலாம், சமூகம் தருகின்ற தொல்லைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களுக்கு சில சிக்கல்களுக்கு தீர்வெல்லாம் கொடுத்து உங்களுடைய இயக்கம் இதை செய்து வருகிறது. நீங்கள் பார்க்கின்ற வரையில் பெண்கள் குறிப்பாக குடும்பத்தை பார்த்து கொள்கின்ற இல்லத்தரசிகள், இதை உரிமைன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த சமத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு, என்னங்க சமத்துவம் பேசுறீங்க, உங்களுக்கு தெரியுங்களாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு எங்களை கொண்டு போய் கதவை தட்டி கொஞ்சம் காட்டுங்க, என்ன நடக்குது? ஓகே, குடும்பத்தில் இருக்கிற இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்தை பராமரிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டேட்டோ மாம்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் ஆக்சுவலி வேலைக்கு போகிறதோட ஸ்டேட்டோ மாமோட டியூட்டி வந்து ஃபுல் டைம் யூனோ 24/7 அது ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்களை பராமரிக்கிறது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவங்க வந்து ஒரு ஆன் த கோ எப்பவுமே வந்து அது செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்களும் ஒரு வேலை தான் செய்கிறாங்க, ஆனால் ஒரு சம்பளம் இல்லாத ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, அது அவங்க கேட்குறதும் இல்லை. அண்ட் இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து அது கண்டிஷன் பண்ணிவிட்டோம், இது வந்து அன்கண்டிஷனல் லவ்வாக நீங்கள் செய்கிறீங்கன்னு. பட் அவங்களுக்கும் ஒரு எக்ஸாஷன் வருது, ஃபிசிக்கல் மென்டலி அவங்க எக்ஸாஸ்டட் ஆகிறாங்க. ஸோ ஒரு கணவர் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் இருக்காங்க, ஆனால் ஒரு இல்லத்தரசிக்கு அந்த ரெஸ்ட் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெயினாக தான் இருக்கு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அந்த இல்லத்தரசிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அம்பிஷன்ஸ் இருக்கலாம், பேஷன்ஸ் இருக்கலாம், அவங்க செய்யணும்னு இருக்கலாம், அதுவும் விட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து லாங் டேர்மில் பார்க்கும் போது அவங்க கடந்து வந்த பாதைகள் வந்து அப்படியே பாஸில் இருக்கு அவங்க வாழ்க்கை. எனக்கு 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 இதை பார்க்கும் போது ஒரு லாஸில் இருக்கா இல்லை அவங்க வந்து அதில் பெனிஃபிட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஆணோட சப்போர்ட் கிடைக்கும் போது கண்டிப்பா அவங்க க்ரோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. நீங்க அது உங்ககிட்ட கேட்க வேண்டும். பெண்கள் முதல்ல உணர்றாங்களா அவங்களுடைய, இப்ப கேட்டீங்களா சில பெண்கள் நீங்க சொன்னீங்க வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்ப்பது ஒரு ஒரு மிகப்பெரிய பணின்னு சொல்றீங்க, ஆனா பெண்களே சில நேரத்தில் அது ஒரு பெரிய பணின்னு உணர்றது இல்லை. என்ன செய்யணும்னு கேட்டா நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன்பாங்க, பார்த்துருக்கீங்களா அந்த சொல்லி அவர்களே சொல்லுவார்கள், நான் வீட்டில் சும்மா இருக்கேன்பாங்க, நான் வீட்டில் வந்து இந்த குடும்ப பணிகள்லாம் கவனிக்கிறேன், வீட் நான் வேலை இல்லைன்னு சரிங்க வீட்டில் சும்மா தான் இருக்கேன், கேட்டிருக்கீங்களா நீங்க? ஆமாம், அவங்க சொல்கிறது சரி மற்றவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம், இந்த காசு எதுக்கு உனக்கு, நீ எதுக்கு அது செய்யணும் இது செய்யணும்னு கேட்பாங்க. ஒரு 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 10 வெள்ளி சம்பாதிக்கனா கூட ஒரு சாப்பாடு வாங்கினா கூட நான் மற்றவங்கள சார்ந்து தான் நான் போய் கேட்கணும், எனக்கு சாப்பாடு வாங்கினா எனக்கு காசு கொடுங்கன்னு. ஸோ நான் வந்து ஒரு அட்வொகேட், ஒரு பெண் வந்து வீட்டில் இருந்தாலும் 10 வெள்ளி அவங்க சம்பாதிக்கணும்னு அட்வொகேட் பண்ண, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்க சம்பாதிக்கணும்னு அது வந்து என்னோட அட்வொகசினால
ஸோ நீங்கள் பெண்கள் வீட்டில் இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு வகையில் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட, ஏன்னா இது ஆழமான ஒரு தலைப்பு. எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து இருக்குது. எல்லாத்தையும் வருஷலாக சொன்னது, அவங்க சொன்னாங்க வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் வந்து அவங்க முழு நேரமாக அதை கவனிச்சிக்கிறாங்கன்னு. அங்கே ஒரு மாற்று கருத்து நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து வீட்டில் ஒரு தாய்மார் இல்லை, தாய்மார் தான், ஆனால் அதை மறக்க முடியாது. வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரேன், ஆனால் அதை வீட்டில் உள்ள வேலையை நான் முழு நேரமாக தானே பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இதையும் சரிங்க அதையும் சரிங்க. ஆமாம், ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக இதை ரொம்ப வலுவுறுத்தி சொல்லுவேன். ஏன்னா வெளியே போகிற பெண்கள் வந்து முழு நேர தாய்மார்கள் தான். பிகாஸ் வெளியே உட்காந்துருக்கிறப்ப ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நாளைக்கு என்ன பசியால் போடணும், வீட்டில் போனாலும் நான் தோசைக்கு மாவு அரைக்கணும், நாளாக அன்னைக்கு அது இயல்பாகவே. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஐ ஹாவ் டு எம்பசைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நீங்கள் டாக்டர் மகாலட்சுமி அவர் முனைவர், இங்கே வீட்டில் உட்காந்து அலுவலகத்தில் உட்காந்துட்டு அப்படி எல்லாம் பார்க்கும்போது ரசாயனம் மற்ற இந்த உயிரியல் விஷயங்கள்லாம் அப்படி தட்டி பார்க்கும்போது நாளைக்கு உளுந்து எத்தனை கோவலை போடணும், அரிசியை ஊற வச்சுவிட்டு அதை போட்டு புளிக்குமா புளிக்காத, எத்தனை மணிக்கு போகிறோமே, சட்னி வெங்காய சட்னி வச்சுவிட்டோம் நேற்று, அது பசங்களுக்கு பிடிக்காது, இந்த தடவை என்ன துவையல் வைக்கலாம், அது இது அற்புதம். இது உண்மையில ஒரு புது சட்னி பாத்துருவோமே. ஆமா, அதெல்லாம் இருக்கு, பரவாயில்ல. நான் உங்ககிட்ட வருகிறேன். நான் குமாரி ஷாலினி கணேசன். நீங்க பெண்களுக்கு நிறைய தன்முனைப்பு பயிற்சி எல்லாம் நீங்க வழங்குறீங்க, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து வழங்குறீங்க. நீங்கள் பொதுவில் பார்க்கின்ற வரையில் நம்ம நாட்டை எடுத்துக்கும், ஆண்கள் வளர்க்கப்படுகின்ற விதம், பெண்கள் வளர்க்கப்படுகின்ற, இவங்க தான் நீங்க என்ன விதைய போட்டு அதுக்கு என்ன ஓதி அதை சொல்லி வளர்க்குறீங்களோ அதுதான் பிற்காலத்தில் அது உருவெடுத்து வந்து நிற்கும். அதுக்கு சொல்லப்பட்ட அது பார்த்த விஷயங்கள் தான் அது உள்வாங்கி ஊறி வளரும். நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க பொதுவா இந்த அடிப்படை சிக்கலுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓகே, சிக்கல்ன்றது வந்து அந்த வாயின்றதை விட ஹவுன்னு கேட்டா பல பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தீர்வு காணலாம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த பாலின பாகுபாடு பத்தி பேசிட்டு இருக்கோம், சமத்துவம் பத்தி பேசுறோம். ஒரு முக்கியமான ஒரு அழகானது பாலின பாகுபாடு, அவங்க சொன்ன சொல். ஆமா, நானே யோசிச்சேன் அதை பத்தி பேசுறோம். ஆனா வந்து முக்கியமா நம்ம ஒரு நினைவுறுத்தலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரே இனம் தான், நம்ம வந்து மனிதர்கள், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஏன் வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பிரிச்சு அங்கேயே பாக்குறோம்? ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா பிங்க் கலர்னு போட்டு விட்டுறோம், ஆண் குழந்தை வந்துட்டாக்கா ஒரு ப்ளூ கலர் போட்டு விட்டுறோம், அங்கேயே பிரிச்சு வச்சுட்டோம். அங்க தொடங்கி அவங்க வந்து படிக்கிறதுக்கு போறப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னாக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கு, உனக்கு எதுக்கு வந்து பேட்மிண்டன், நீ படி. அதே படிச்சுட்டாக்கா உனக்கு எதுக்கு இவ்வளோ படிப்பு, நீ வந்து எப்போ எப்படி பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி தானே போக போற, குடும்பத்தை தானே பார்க்கணும். இப்படி வந்து எல்லா கட்டுப்பாடும் வந்து அங்க இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக நீங்கள் சொன்னதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஆன்மாவுக்கு ஆண் பெண் வேறுபாடு இல்லை. இது உடல், அவங்க செய்கின்ற பணிகள், அந்த உடல் கூறு என்பது அவர்களுடைய இயற்கை பணிகளுக்காக அமைக்கப்பட்டதே தவிர அதில் ஒன்றுக்கொன்று குறையானதோ உயர்வானதோ கிடையாது. ஆண் பெண் வேறுபாடு வந்து ஆன்மாவுக்கு இல்லை, குறிப்பாக ஆண் ஆன்மா பெண் ஆன்மா நம்ம குறிப்பிடறதே இல்லை. ஆன்மா மனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆண்பால் பெண்பாலே கிடையாது. உங்க மனசுல பட்டதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பெண் மனசு வேற ஆண் மனசு வேற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக அப்படி வளர்க்கப்படணும்னு சொல்ல வரீங்க, ஆனா ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். இப்படி இருந்தாலும் கூட சில பெண்கள் தங்கள் இது ரெண்டு, ஒன்று சமூகம் அவர்களை பலவீனமானவர்கள்னு கருதுறது, அவர்கள் வந்து சமூகம் அவர்களை போக பொருளாக பார்ப்பது, அது சினிமா துறையாக இருக்கலாம், ஏனைய துறையாக இருக்கலாம், வெறும் அழகு பதுமைகளாக அப்படி வந்துட்டு போனா போதும் அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறது, ஏதாவது நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்களா கூட பெண்களுடைய பொறுப்பு இதுதான், அழகா வரணும், பூக்குத்தி ஓடணும், பூவை தூவணும், நிக்கணும், போகணும், வரணும் அப்படின்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டியாச்சு. ஆனா பெண்களே தங்களை போக பொருளாக பாவிக்கின்ற நிலையும் இருக்கிறது. ஒரு கவர்ச்சி பிம்பமாக மட்டுமே தங்களையே தாங்கள் பார்த்துக் கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், என் அழகு என்பது என் உள்ளம் சார்ந்தது, என் திறன் சார்ந்தது அப்படிங்கறத பெண்கள் உணர்ந்து விட்டார்களா? கேட்டாக்கா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து எல்லாருமே ஒரு சமூகமா நம்ம எல்லாமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி சினிமா வந்து இதுக்கு பெரிய ஒரு பங்களிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து லேடிஸ் வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படியே பார்த்துட்டோம், ஒரு போக பொருளாகவே பார்த்துட்டோம். பெண்கள் என்ன உணர்றாங்கன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கிற ஒரு 13-14 வயசு பொண்ணு போய் கேட்டிங்கன்னா, எனக்கு நயன்தார மாதிரி ஆகணும், எனக்கு சமந்தா மாதிரி ஆகணும். ஏன் வந்து அந்த அழகை சார்ந்து மட்டும்தான் நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த வீரியம்லாம் வருது. முதல்ல அவங்களுக்கு வந்து அந்த அழகு தான் முக்கியமாக தோணுது, அந்த வெளி தோற்றம், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி ட்ரெஸ் பண்ணணும். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் அந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகிறீங்க, ஏன் வந்து நீ ஒரு கலை வேறு துறையில் ஏன் வந்து சேர மாட்டுற, ஒரு ஃபைனான்சர் ஆகலாம், ஒரு அனலிஸ்ட் ஆகலாம், ஏன் வந்து வந்து மேக்கப் துறை இந்த கலைத்துறைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வந்து இப்படி ஆகுனாக்கா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர முதல்ல வந்து அவங்களுடைய திறன்களை முன்னுக்கு வைக்க மாட்றாங்க, அது ரொம்பவே குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம மாற்றியே ஆகணும். அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி குழந்தைகள் வந்து
டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம்ல பிள்ளைங்களுக்கு, அந்த நீங்கள் டாய்ஸ் ஷாப்புக்கு போனாலே வந்து ஜெண்டர் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு டாய் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ரொம்ப ஒரு நர்ச்சரிங் பாபி டால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எஸ், ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு டாய்ஸ் இருக்கிற வந்து ரொம்ப அனாலிட்டி கொஞ்சம் அட்வென்ச்சர் தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் நாங்கள் அந்த பிரிவினையை பார்த்துட்டோம், உனக்கு இதுதான். ஸோ இல்லை இது வந்து அவங்க பிரித்து வைக்கிறாங்களா இல்லை பெண்களே இயல்பாக குழந்தைகளே நாடுதாத? ஆமாம், பெண் குழந்தைகளோட இயல்பான நாட்டத்துக்கு ஏற்ப தான் அந்த பொருள். இது வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒன்று அவங்க பிரிக்கிறது, இன்னொன்று ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு துப்பாக்கி சம்பந்த ஆமி மகள் ஒரு பொம்மையை கொடுத்தீங்களாலோ, இங்கே ஒரு சின்ன குழந்தை ஒரு நீங்கள் பொம்மையை கொடுத்தாங்களோ நீங்க பார்க்கலாம். அந்த சின்ன தெரியல நீங்க பார்க்கலாம். இந்த குழந்தை எதை தேர்ந்தெடுக்குது? குழந்தை வந்து எந்த டாய்ஸா இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு ஸ்கில டெவலப் பண்ண அவங்களுக்கு. சோ ஒரு ஒரு டாய் ஒரு டாலை போய் கொடுத்தீங்கன்னா ஒரு எம்பத்தி கிரியேட் பண்ணும் அந்த டாய் அந்த டால் கிட்ட விளையாடும் போது. ஸோ ஒரு ஆண் பிள்ளைகிட்ட இருந்து நீங்கள் அதை எடுத்துட்டீங்கன்னா ஸோ தி டோன்ட் டெவலப் த ஸ்கில், அந்த எம்பத்தி ஸ்கில் அவங்க டெவலப் பண்ண மாட்டாங்க. அதே ஒரு பெண் பிள்ளைகிட்ட ஒரு ஒரு லேகோ ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நம்ம கொடுக்கலன்னா தி டோன்ட் டெவலப் த ஸ்கில். ஸோ ஆளுமை உங்களுடைய கருத்தா இருக்கு. நம்ம சற்று நேரம் இடைவேளைக்கு போய் இவங்க சிந்திச்சிருக்காங்க டாக்டர் மகாலட்சுமி, ஏதோ யோசிச்சுட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு. இடைவேளைக்கு போயிட்டு நம்ம மீண்டும் வந்துருவோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் டாக்டர் மகாலட்சுமி. நான் இந்த தலைப்பு கொஞ்சம் ஆழமாக போகணும்னு நினைக்கிறேன், நல்ல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நான் உங்கள்கிட்ட அடிப்படையில் இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த உரிமைன்னு வருது இல்லையா, இப்போ பெண்கள் நீங்கள் சொன்னீங்க, நீங்களும் ஒரு பட்டம் எடுத்தீங்க, இது குடும்பத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான். ஆனால் சில துறைகளில் பெண்கள் கால் வைப்பதற்கு இன்னும் கடினமாக இருக்கிறதா? கண்டிப்பா கடினமா சொல்லுங்க. எந்த துறைகள்? ஆண்களோடு போட்டி ஒரு 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 மனு செய்கிறார்கள் ஒரே வேலைக்கு, அது உடல் சார்ந்த உழைப்பு எதுவும் தேவையில்லை, அறிவு சார்ந்த தகுதி தான். அதுல பெண்களை எடுப்பதற்கு சிந்திக்கிறாங்களா? கண்டிப்பா. இப்ப முத படிக்கிறது பார்த்தோம்னா யூனிவர்சிட்டியில போய், இப்ப இந்த நம்ம நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டுல இங்கிலாந்து எங்க பார்த்தாலும் யூனிவர்சிட்டியில வந்து பெண்கள் தான் கூட இருக்கிறாங்க. ஆனா எல்லா கிளாஸ்லயும் இல்ல, என்ஜினியரிங் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஆண்கள் தான் பாதிக்கு மேல ஆண்கள் தான் இருக்கிறாங்க. என்ன காரணங்க? இவங்க மனு செய்யலையா இல்ல அவங்க எடுக்கிறது இல்லையா? இவங்க மனு செய்யாமையும் செய்யாமலும் இருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பெண் பிள்ளைங்களை வந்து என்ஜினியரிங் போட்டோன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப அந்த பயம் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே பயத்தை திணிச்சு விடுறாங்க. அப்ப இந்த பெண் பிள்ளைகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு ஃபார்மசி செய்வோம் இல்ல வேற படிப்பு படிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் அவங்க வந்து சிவி எழுதி போடுறப்ப கூட, இது வந்து ரிசர்ச் படியா என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சிவி ரெண்டு சிவி வந்து ஒரு பெண்ணோட சிவி ஒன்னு ஆணோட சிவி ஒன்னு எழுதி அனுப்பிட்டாங்க. அப்ப அனுப்புற மின்னுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த ஆணோட சிவிய வந்து அப்படியே அந்த ஆண் எழுதுனதை வந்து பெண் எழுதுன மாதிரி பேரை மட்டும் பெண்ணோட பேரை போட்டுட்டு இதை வந்து ஆணோட பேர் போட்டிருக்காங்க. அப்ப கண்டென்ட் இஸ் த சேம் பட் பெண்ணோட ஆணோட பேரு மாத்தி. ஆமா, அப்ப அனுப்புனோட ஹெச்ஆர் என்ன பண்றாங்கன்னா, பார்த்தோன்னே அந்த ஆணோட பேரை போட்டது எடுத்துட்டு பெண்ணோட போட்டது வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆண் எழுதுனது அவங்களோட வீக்னஸ் கூட ஒரு ஸ்ட்ரெங்கா தான் பாக்குறாங்க, பெண் வீக்னஸ் ஸ்ட்ரெங்கத கூட ஒரு வீக்னஸா தான் பாக்குறாங்க. சோ இது வந்து இன்ன வரைக்கும் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல மேல் நாட்டிலயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் இதை எடுத்து எடுத்து இப்படி போராடுறாங்க அல்லது போராடலாம், என்ன செய்யணும்? நான் என்ன சொல்லுவேன்னா, இட்ஸ் நாட் அ ஃபேர் வேர்ல்ட். அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து இது ஒரு சமத்துவ உலகம் அல்ல. கண்டிப்பா சமத்துவம், நம்ம ஐடியலிஸ்டிக்கா இருக்க முடியாது, இது சமத்துவ உலகம் கண்டிப்பா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம துறையில வந்து பெண் ஆணோட நம்ம இன்னும் கூட தான் ஒரு மார்க்ஸ் புள்ளிகள் எடுக்கிறதோ சரி இல்ல நம்ம அச்சீவ்மெண்ட் நம்ம அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாமே ஆணோட கூட இருந்தாதான் அந்த ஆண் கிட்ட வந்து நம்ம போட்டி போட முடியும். உங்கள்கிட்ட கேட்கணும், ஏன்னா நீங்க பல்கலைக்கழகம் சார்ந்தவர், நீங்க இது உண்மையா இருக்கலாம் அல்லது தவறான தகவலாக கூட இருக்கலாம். கேள்விப்பட்ட வரையில் இன்றைய சூழ்நிலையில் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பயிலுகிறார்கள் என்பது உண்மையா? உண்மை, அதுதான் உண்மை. ஆனா நீங்க ஆரம்ப காலத்துல முன்னுரை சொன்னீங்கல்ல, ஏன் அப்புறம் டிசிஷன் மேக்கிங் லெவல் அந்த என்ன சொன்னீங்க, அந்த லெவல் முடிவெடுக்கிற பொறுப்புகள் அந்த லெவல்ல வந்து ஏன் பெண்கள் இருக்குன்னா, நாங்க தான் சொல்லுவோம் லீக்கி பைப் அப்படின்னு. பெண்கள் ஸ்கூலுக்கு போறாங்க,
யூனிவர்சிட்டி போகிறாங்க, அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் வராங்க. அங்கே வந்து அந்த பைப்பில் தான் அந்த லீக்கி பைப் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு காலகட்டத்திலையும் பெண்கள் வந்து வெளியாகிறாங்க. அந்த ஒர்க்கிங் வேர்ல்ட்லேருந்து, கார்பரேட் வேர்ல்ட் இல்லை ஒர்க்கிங் வேர்ல்ட்லேருந்து வெளியாகிறாங்க. பல காரணங்கள் ஏன் வெளியாகிறாங்கன்னு, ஒன்று வந்து பெண்கள், இது வந்து நான் பெண்களை வந்து அவங்களோட தவறுன்னு தான் சொல்லுவேன். அவங்களே சரி பரவாயில்ல நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெளியாகிறது பாதி, பாதின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் வெளியாகிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு குடும்பத்தில் வந்து சரி குழந்தை பிறந்தோன்னு வெளியாகிறது கொஞ்சம், அப்புறம் சரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமனாருக்கு மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, வெளியே போயிடும். இதுதான் நாங்கள் லீக்கி பைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சில பெண்கள் வந்து அப்படியே அதையும் தாண்டி வந்து அவங்களோட நிர்வாகம் வந்து சொல்லுவோம், சரி உனக்கு வந்து நல்லா வேலை செய்கிற, உனக்கு மேலே இன்னொரு ஏன்னோ வி கிவ் யூ அனதர் ஹையர் பொசிஷன் கொடுக்குறப்ப இவங்களே அதை வேணான்னு சொல்கிறது. அங்கே போனேன்னா நான் இன்னும் நிறையா நேரம் செலவழிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், லாங் ஹவர்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே அந்த வேலையை பதவியை வேணான்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கிறது. ஸோ அந்த லீக்கி பைப் பாருங்க எங்கெங்கெல்லாம் ஒழுகுது அப்படின்னு. ஐ திங்க் ஆடிங் ஆன் டு டாக்டர் மகா, அந்த பெண் வந்து முக்கால்வாசி வாய் தி லீவ் இஸ் டெஃபினெட்லி சைல்ட் கேர் இஸ் பீங் த டாப் மோஸ்ட் ஆஃப் தி லீவ்ஸ், அதுதான் ஹையஸ்ட் இருக்கு, 44% இருக்கு. ஓகே, ஆனால் அவங்க லீவ் பண்ணிட்டு 1 இயர் வந்து அவங்க வீட்டில் இருந்துடுறாங்க. அவங்க திருப்பியும் அந்த வேலை துறைக்க போகும்போது தே ஹேவ் டு ஸ்டார்ட் முதலிருந்து திருப்பி ஆரம்பிக்கணும். பிகாஸ் அவங்க அந்த ஹோல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணது வைப்பு நியூ செட் ஆஃப் அவங்க போறணும்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்க கிட்ட கேட்கணும், இது 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 வந்து ஒரு நகைச்சுவைக்காக கேட்டு தான் உள்ள வரணும். ஒரு காலத்துல டீச்சர் வேலை செய்யற பொண்ணா தேடினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது வந்து டீச்சர் வேலை செய்யற பொண்ணை தேடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் லீவு விடுமுறை ரொம்ப எல்லாம் இருக்கும், வேலைக்கு போட்டு 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம், அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெண்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண சந்தையில் அவர்கள் தான் உயரிய இடத்தை வகித்தார்கள். எல்லாரும் இந்த ஆசிரியர் பெண்கள் தான். ஆனால் இன்னைக்கு நிலைமையே மாறி போச்சு. இப்போ டீச்சரை பார்க்காதீங்க டீச்சரோட வேலை அந்த அளவுக்கு கூட போயிருச்சு, கூட போச்சு சொல்றாங்க. நான் இப்போ உங்களுக்கு திருமதி வட்சலா அவங்ககிட்ட கேட்கறேன், இந்த குடும்ப பெண்கள் நீங்கள் சற்று முன்பு சொன்னீங்க அவங்க எல்லாம் அப்படி இந்த குடும்பவியலுக்குள்ள வரும்போதே சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த கணவன்மார்கள் இறந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்க உடல்நல குறைவு ஏற்படலாம், அவங்க உடல் வந்து ஊனமுறுகின்ற நிலை ஏற்படலாம், செயல் இழக்கலாம், தொழில் ரீதியில் சில இழப்புகள் ஏற்படலாம். அப்போ இந்த பெண் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அதை பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார், ஒரு பில்லை கூடங்க என்னை கட்ட விட மாட்டாருங்க, அவரே தான் போவார், மனுஷன் ராசா மாதிரி வந்துங்க என்னை அப்படி தான் மகாராணி மாதிரி பார்த்துக்குவார், என்னை அதை எடுக்க விட மாட்டார், இது எடுக்க விட மாட்டார், இந்த எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, முழுக்க அவரு தான் என்ன அப்படி மாதிரி ராணி மாதிரி என்ன வச்சிருந்தாருங்க அப்படின்னு சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப பேடான சோஷியல் கண்டிஷனிங். அது வந்து கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணணும் இமீடியட்லி. எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கும் இப்ப எனக்கு கேட்கும் போது, பிகாஸ் நான் அந்த பெண்கள் கிட்ட பேசும் போதெல்லாம் ரொம்ப they think very privileged enak ellame kudukranga ana or kanavar irandu pomodho seri illa kanavar irundu avanga vandu investment loss pannalam or padivi nikkalam edho or ilappu varumbodhu and இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறது அந்த டிபெண்டாக இருக்கிறவங்க கிட்ட தான். ஸோ இமீடியட்லி அந்த இல்லத்தரசி கிட்ட தான் வருது. ஸோ அவங்க அந்த ரிபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப விஷயம், காடி ஓட்ட தெரியாது, அப்புறம் இங்கே பில் கட்ட தெரியாது, இன்டர்னல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே தெரியாது தெரியாதுன்னு சொல்லி அவங்கக்குள்ள இல்லை மைண்ட் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஏன்னா அதனால என்னால் தெரியல திருமதி நம்ம குமாரி ஷாலினி உங்ககிட்ட நான் வரேன். இப்போ இவங்க சொன்னாங்க அப்படிப்பட்ட பெண்கள், அப்ப நீங்க இந்த பயிற்சி திட்டங்கள்லாம் கொடுக்கும் போது இளம் பெண்களுக்கு தான் பொதுவா கொடுக்குறீங்க நீங்க, இந்த பல்கலைக்கழக மாணவர்களாக அவங்க இருக்கலாம், புதுதா வேலையில சேர்ந்தவங்களாக அவங்க இருக்கலாம், ஆண்களுக்கும் சேர்ந்து நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட நிலையில் ஒரு குடும்பத்தில் வாழ்வேனா சில பேர் தேர்ந்தெடுக்கும் போதே இந்த மாப்பிள்ளை பெண்களை பற்றி சொல்லுது, மாப்பிள்ளை எனக்கு உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஆளாக வேணும், எப்பா எனக்கு தொல்லையே இருக்கக்கூடாது, என்ன நல்ல சம்பளம், என்னை பத்திரமாக வச்சு பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இருக்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும், நான் இனிமேல் இந்த மாதிரி துன்பம்லாம் படக்கூடாது, ஐ வாண்ட் டு ஹாவ் அ குட் லைஃப் ஸ்டைல் ஆங்கிலத்தில் மன்னிச்சுக்கணும் இப்படிலாம் நினச்சிட்டு போகிறான்னு வைங்களேன் நீங்கள், எப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க இருக்காங்க? சரி, இப்போ வந்து நாங்கள் பெண்களுக்கு என்ன முக்கியமாக சொல்கிறோன்னா, இல்லை எப்படிப்பட்ட மனநிலையில் அவங்க இருக்காங்க அப்புறம் முக்கியமாக நீங்கள் மாறி வராங்க தான், ஆனால் அதுக்கும் அவங்களுக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒரு வந்து அவங்கள ஒரு வரையறையில் நம்ம போட்டு வச்சிடறோம், அதாவது மென்னா உன்னை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், நீ ஒரு அளவுக்கு படிச்சா போதும், இந்த தொழிலுக்கு போனா போதும், தொழில் செய்யறதுனாலும் செய்யலாம், இல்ல கணவர் பேச்சை கேளு, கல்யாணம் பண்ணிட்டு நீ கல்யாணம் வேலைக்கு போகணும்னா போலாம், அவர் வேணாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் கேட்கணும் உங்ககிட்ட இப்போ, பெண்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா எல்லா துறைகள்லயும் பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான், அவனுடைய கற்பனை கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை, இப்ப எதை வேணாலும் செய்யு,
ஒன்றும் கவலை இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொன்னதுதான் நீ கேட்க வேண்டியிருக்கோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த பொண்ணு நல்லா பாடக்கூடிய பெண்ணா இருக்கும், நல்லா ஆடக்கூடிய பெண்ணா இருக்கும், நடிக்கக்கூடிய நடிகரா இருப்பாங்க. ஏன் ஒரு நல்ல வேலையே செய்யலாம், அந்த வேலை இரவுல போயிட்டு வரதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு கற்பனையெல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ற வரைக்கும் இதை பத்தி அவர் வாயே திறக்கல. அவர் என்ன அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முத வேலையா இதை நிப்பாட்டு, இதை செய்யக்கூடாது, இதை நீ செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன்னை நான் கேட்டேனா இதெல்லாம் எதுக்கு? இப்போ ஏன் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னே இதை பற்றி நான் கேட்கல, அப்போ சொல்லலை, இப்போ தான் என் மனைவி தான், என் மனைவி தான் கணவன் பேச்சு, அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதா சமூகத்தில் எந்த அளவுக்கு இருக்கு? அப்படிப்பட்ட பெண்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்நோக்குறாங்க? அதாவது நீங்க சொன்ன கேள்வியில தான் பதிலும் இருக்கு. பெண்கள் வந்து ஆசைப்படணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அந்த ஆசைப்படுறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா நம்ம சோசியல் கண்டிஷனிங் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, பெற்றோர்கள் சொல்றதுன்னு நம்ம கேட்டு வளர்றோம், முக்காவாசி பார்த்து வளர்றோம். ஓ, அப்பா வந்து அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அப்போ நம்மளும் இப்படி தான் இருக்கணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு லிமிடேஷன் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அதனால ஒரு கோட்டை தாண்டி நம்ம கனவு காணலாமான்றதே ஒரு இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு நாங்க கேர்ள்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஒர்க் ஷாப் வைக்கிறப்ப கேட்டோம்னா, தெரியல இது வந்து அம்மாவோட கனவு, நீ நான் டாக்டர் ஆகணும், இது உன் கனவா அம்மா கனவா, இல்ல அம்மா வந்து நான் என் டாக்டர் ஆக சொல்றாங்க, அப்போ உனக்குன்னு ஒரு கனவு இல்லையா, உனக்குன்னு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பிடிப்பு இல்லை, ஒரு ஒப்பீனியன் இல்ல. ஏன் இல்லைனாக்கா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னே தெரியல. அந்த ஃப்ரீடம் நம்ம கொடுக்க மாட்டோம், ஒரு மனம் இல்லையா, அந்த ஃப்ரீடம் அவளுக்கு என்று ஒரு மனம் படம் வந்தது. அப்புறம் சொல்லுங்க. ஆமா, சோ நம்ம என்ன முக்கியமா செய்யறோம்னா அந்த மைண்ட் செட்டை இப்ப நம்ம மாத்திக்கிட்டு வரோம். உனக்கு என்ன வேணும்னு நீ தெளிவா நின்னா அவங்க அப்பா அம்மா யாருமே நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து பிரேக் த ஸ்டீரியோடைப் சொல்றது, குடும்பத்தை நீ எதிர்த்து நில்லுன்னு சொல்லல, உனக்கு என்ன வேணும்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நீ வந்து அப்பா அம்மா உட்கார வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அம்மா அப்பா நான் இதான் படிக்க போறேன், என்னோட மனநிலை இப்படிதான் இருக்கு, என்னோட ஸ்கில்ஸ் இதுல இருக்கு, ஐம் லெஃப்ட் பிரெயின், எனக்கு இன்னும் நல்லா வேலை செய்து நான் இந்த தொழில இருக்க போறேன், எனக்கு சயின்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு, நான் இதுல இந்த துறையில நான் கால் பதிக்க போறேன்னு சொன்னா பெற்றோர்களும் புரிஞ்சுக்குவாங்க. முக்காவாசி நேரங்கள்ல பெண்களுக்கு என்ன வேணும்னு அப்பா அம்மாவே தீர்மானிச்சதுனாலதான் அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்க மாட்டேது. அப்ப ஃப்ரீடம்ன்றது, இந்த சுதந்திரம்ன்றது வந்து யாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை, ஏன்னா யாருமே யாருக்கும் அடிமை கிடையாது. சுதந்திரம்ன்றது வந்து நம்ம எடுத்துக்கிறது. இப்ப எனக்கும் வந்து அந்த நானும் வளர்ந்து வர காலகட்டத்துல அப்பா சொன்னாங்க மீடியாக்கெல்லாம் போக கூடாது, மீடியானா கேர்ள்ஸ் இருக்கிறது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இடம்னு ஒரு இது இருந்தது. தொலைக்காட்சியின் செய்தி பிரிவின் தலைவர் கூட ஒரு அற்புதமான பெண், திருமதி சாமலா தேவி அமர்ந்தராஜ். மீடியா பாதுகாப்பான இடம் தாங்க, அந்த அளவுக்கு நீங்க சொன்னது 20 வருடங்களுக்கு முன்னால அப்படி இல்ல. சோ அந்த அந்த இதெல்லாம் நானும் கோத்ரூ பண்ணி வந்ததனால எனக்கு தெரியும் அதோட சவால் எப்படின்னு. அப்ப நம்ம இல்ல இல்ல நான் உடைச்சுக்கிட்டு நான் முன்னேறி மேல வரணும்னு நினைக்கிறப்ப அங்க 1008 தடங்கள், இது செய்யாத அதை செய்யாத, உனக்கு எதுக்கு வந்து 3 மணிக்கு விடிய காலையில் நீ எதுக்கு ரிப்போர்ட்டிங் போற, நீ எதுக்கு அதை பண்ற அப்படின்னு கேட்கிறப்போ ஏன் நான் பண்ணக்கூடாது? ஒரு என்னோட சக தொழிலாளர் வந்து அவரும் ஒரு மேல் கோலிக்கு அவர் பண்றாரு, அந்த ரிப்போர்ட்டை பண்றாரு, எனக்கும் ஆசையா இருக்கு நானும் ரிப்போர்ட் எழுதணுமே அப்படின்னு நான் ஆசைப்படக்கூடாதா? வாழ்க்கைக்காகவே கடவுள் சிறப்பாக தயாரிக்கப்பட்டு கொடுத்த அற்புதமான வாழ்க்கை, அதை நீங்கள் நிறைவாக முழுமையாக மகிழ்ச்சியாக யாருடைய தடை தொல்லை தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வாழ வேணும் உங்கள் வாழ்க்கைன்னு சொன்னீங்க. நீங்க அதோட விளைவையும் நான் சொல்றேன். அந்த கொடுக்காத சமயத்துல என்ன ஆயிருச்சு, என்ன ஆகுது, என்ன ஆச்சுன்னா நம்ம வேற ட்ராக் நம்ம வந்து ஆல்ட்டோ பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து நம்ம மீடியால இவ்வளவு தூரம் நான் சாதிக்கணும்னு நினைச்சு முடியாத போற காலகட்டத்துல சரி நம்மளோட சூழ்நிலைக்கு நம்ம குடும்ப கட்டமைப்புக்கு நம்மளுடைய வரமுறைக்கு இது சரி வரல, சரி நான் என்னோட ட்ராக்கை கொஞ்சம் மாத்தி அமைக்கணும். அதுல அதுவும் ஈஸி கிடையாது. ஓகே, நான் ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு நான் போறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. சோ அங்க போனோம்னா அங்க நிறைய சவால்கள் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்ம ஓகே இது கொஞ்சம் ஒரு பதுசான வேலை போல இருக்கு, இங்க கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே அடக்க ஒடக்கமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படிதான் யோசிக்கணும்னு நம்ம பெண்களுக்கு ஏன் சொல்றோம்? அவங்களை கொஞ்சம் விட்டு தான் பார்ப்போமே, பல விஷயங்கள் அவங்க சாதிப்பாங்க இல்லையா. ஆறு போதும், நான் உங்ககிட்ட வரேன் டாக்டர் மஹாலி. நீங்க எதுவும் சொல்ல எடுத்து எனக்கு என்னமோ பார்வை எப்படி தெரியுங்களா இருக்கு, நீ கேட்காத அதுக்கே நான் பதில் ஒரு 10 பதில் வச்சிருக்கிறேன். இப்ப என்ன கேட்க வேணாங்கிறீங்களா, நான் எதுவும் கேட்கட்டேன். இல்ல இல்ல, அவங்க சொன்னது சொன்னாங்க இல்ல, பெற்றோரை கூட்டி வந்து உட்காந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு, இதெல்லாம் நான் தான் முதல் சொன்னேன். இது வந்து வி ஆர் நாட் லிவிங் இன் ஐடியல் வேர்ல்ட். தமிழ்ல ஐடியல் வேர்ல்ட் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா எனக்கே ஃபேஸ்புக்ல வந்து நிறைய மாணவர்கள், யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு இது படிக்கணும்னு ஆசையா இருக்கு, இங்க இன்டர்ன்ஷிப் செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் அம்மா அப்பா விடமாட்டேங்கிறாங்க, பெற்றோர் விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப இவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து அவங்க குடும்பத்துல வந்து நம்ம பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணல. ஆனா
இட்ஸ் ஈஸி டு சே சரி பெற்றோர் உட்கார எளிது ஆமா பெற்றோர் உட்கார வச்சு பேசுங்க அப்படின்னு அந்த பெற்றோர் மனசு மாறுறது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான இது. அப்ப ஏன்னா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்க சிந்திச்சாங்க போனாங்க வந்தாங்க தாத்தா பாட்டி அவங்க இருந்த தலைமுறை வேற. சோ இப்ப என்ன விலை நடக்குதுன்னா சில பெண்கள் வந்து நாங்க எங்க மாதிரி இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப நல்லா தானே இருக்கிறாங்க. இன்னும் அதை நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல இந்த தலைப்பு இந்த காலகட்டத்துக்கு ஏற்பானதா அப்படின்னு. ஏன்னா சில பெண்களை பார்த்துட்டு எல்லா தரம் நல்லா இருக்கிறாங்க இல்ல பின்னால எவ்வளோ பேர் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. சாலினி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி அப்படிதான் நான் சொல்லுவேன். அது எளிதானதல்லன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. அப்ப யார் எங்க ஆரம்பிக்கிறது? நம்ம வந்து அந்த பெண்கள்கிட்ட சொல்லி நீங்க மனசு மாறுங்க நீங்க ஒரு பிடிப்பை கொண்டு வாங்க நீங்க போய் உங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க இல்ல உங்க கணவர்கிட்ட பேசுங்க பேசினா அவங்க மாறிடுவாங்களா? சோ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நல்ல கேள்வி. பேசினா மாறிடுவாங்களா? ஆமா அப்படிங்கிற கேள்வி. பேசி மாற்ற முடிஞ்சாதான் பாதி உலகத்தை மாத்திருக்கலாமே. சரி அதை விடுங்க. இப்போ உங்கள்கிட்ட இந்த இந்த சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம், பெண்ணியம் பற்றி பேசுகிறோம், ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம் என்பதை பற்றி எல்லாம் பேசுகிறோம். அவங்க சொன்னாங்க பாலின பாகுபாடு பார்க்காங்கிறீங்க அப்படின்னு எனக்கு திடீர்னு மனசில் ஒரு கேள்வி வருதுங்க. உண்மையிலே இந்த சமூகத்தில் நீங்கள் பெண்கள்கிட்ட கேட்கக்கூடாதுதான், அது பதில் எப்படி வருமோ நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன். இருந்தாலும் கோதாலை அறிஞ்சாச்சு. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, உரலில் தலை விட்டதுக்கப்புறம் உலக்கிங்க போயிருந்தா முடியும். வந்தாச்சு, மூணு பேர் இருந்துட்டீங்க, தலைப்பு இப்படி நான் உட்காந்துட்டேன்னு வைங்களேன். சரி, இந்த பெண்களுக்கு உண்மையில் பகை அல்லது எதிரி அல்லது அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை அவர்களுக்கு அதிகமாக துன்பம் தொல்லையெல்லாம் கொடுப்பது இந்த சமூகத்தில் ஆண்களா பெண்கள்? பெண்களுக்கு தொல்லை அவர்களுடைய உரிமையும் சரி அவர்களுடைய உணர்வுகளும் சரி அதிகம் மதிக்கப்படாமல் மிதித்து அவர்களை துன்பப்படுத்துவது ஆண்களா பெண்களா? இது வந்து நான் கண்டிப்பா ஒரு டேட்டா ஃபேக்சுவலா சொல்ல முடியாது. நீங்க ஒரு அறிவியலாளர் என்பதனால ஆனா உன்னா டேட்டாக்கெல்லாம் போக போறேன். நீங்க வந்து நான் வந்து கணக்கு எடுப்புக்கு போறதெல்லாம் நீங்க இறங்க போற காரணம் அது உங்களுடைய துறை. அது அந்த ஆராய்ச்சியில நான் இறங்க முடியாது, அது வந்து என்னோட ஃபீல்ட் இல்ல. ஆனா நான் சொல்லுவேன் ரெண்டு பேருமே கண்டிப்பா இதுல பெரிய பங்கு அளிக்கிறாங்க. ரெண்டு பேருமே. மூணாவது வந்து அந்த பெண்ணே. பெற்றோர் அதாவது அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் பக்கத்து வீட்டுக்காரரு அப்புறம் வெளியே வேலை செய்யற மேலதிகாரி கூட படிக்கிற பையனுங்க எல்லாருமே ஒரு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்னு நான் சொன்னது எப்படின்னா நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு போனேன், இப்ப 7ஆம் தேதி இந்தியாவுக்கு போறேன். அப்ப ஒருத்தர் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு வீட்டுல என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு, வீட்டுல என்னமோ ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்காங்க, அதனாலதான் இப்படி போயிட்டு இருக்காங்க. அவ பாத்துக்குங்க அதுக்கு மதிப்பு கொடுத்து இருக்காரு. இதே ஒரு வேற ஒருத்தரா இருந்தா என்ன நடக்கும்? சோ பாருங்க பெண்களுக்கு எங்கிருந்து வந்து மூன்றாம் தரப்பு ஆண்மகன் உங்கள்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா சொல்லித்தான் ஆகணும். இப்போ ஒரு பெண் உடுத்துகின்ற விதத்தை பற்றியோ அவங்கள் அணிந்திருக்கின்ற நகைகள் பற்றியோ அவர்களுடைய மேக்கப்பை பற்றியோ அல்லது அவங்க போயிட்டு வர நேரத்தை பற்றியோ அவர்கள் யாரை நண்பர்களாக வைத்திருக்காங்களோ அவங்களை பற்றியோ ஒரு கணவரை இழந்தவங்க கூட அங்கே நடத்தப்படுகின்ற சில சம்பிரதாய சாங்கியங்கள் எல்லாம் கண்டிப்பாக இது இப்படி நடத்தித்தான் ஆகணும்னு எந்த ஆணும் வந்துக்கிட்டு அங்கே உட்காந்து சொல்கிறது இல்லை. அவங்களை வேதனைப்படுத்தி இதெல்லாம் நீங்கள் கடந்து போகணும் இப்படிலாம் மாற்றணும்னு அவங்க பாவம் பார்த்துட்டு டென்ட் கொட்டாயில் வெளியே உட்காந்து அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாங்க இறப்பு வீட்டில். இதெல்லாம் உன்னிப்பாக நடக்குதான்னு பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள். ஆக பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுடைய மனசை புரிஞ்சுக்க வேணும். அந்த பெண் எப்படி வேதனைப்படுவாள், ஏன்னா ஆணுக்கு இதெல்லாம் புரியாது தெரியாதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தெரியும் இதுதான் அவள் மனம், இப்படித்தான் வேதனைப்படும் என்று தெரிந்தும் இது நிகழ்கிறது என்றால் பெண்ணுக்கு பெண் எப்படி இருக்குன்னு முதல்ல அந்த பெண்ணியத்தை பற்றி ஆண்களிடம் பேசுவதற்கு பெண்களிடம் பேசி இருக்கிறீர்களா? கண்டிப்பாக. ஐ மீன் நான் முதல் நீங்கள் சொல்லும் போது எங்கள் அப்பா தவறும் போது அம்மாவுக்கு நிறைய சாங்கியம் செய்ய வந்தாங்க. நான் கரெக்டாக சொன்னது வந்து இது செய்யக்கூடாது, ஏன்னா எங்கள் அம்மாவோட அந்த இமோஷனோட மதித்து நான் அதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்போ கூட நிறைய பேர் வந்து இதெல்லாம் செய்யணுமே இதெல்லாம் சாங்கியம் சம்பிரதாயம், ஒரு ஆளை கஷ்டப்படுத்தி ஒரு சாங்கிய சம்பிரதாயம் செய்கிறது அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ அதுலேயும் வந்து நிறைய விஷயம் வருது.
ஒரு ஒரு ஆளை கஷ்டப்பட்டு இவ பாத பூஜை செய்யும் போது கூட எங்க அம்மா தான் நின்னாங்க. தவறு இல்ல, சிறப்பு. ஏன்னா தாய் அவங்க, தாயும் தந்தையும் அவங்களே. கண்டிப்பா இதெல்லாம் அற்புதமான. ஆமா, இதுதான் நான் வந்து நம்ம வந்து சாங்கியம் சம்பிரதாயம் நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடாது, நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இருக்கணும். அது அறிவுபூர்வமா சிந்திக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சோ அதுதான் நான் அட்வொகேட் பண்ணி வந்திருந்தேன். அந்த பெண்ணை வந்து அதான் அந்த கண்டிஷனிங் சொல்றாங்களே அது பிரேக் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் அந்த உடை அணியறது அதெல்லாமே இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் ஆமா, அது சார்ந்து போனாங்களாலே போதும். அப்படி சார்ந்து போறாங்களா? இப்போ உங்களுக்கு ஏதாவது மனசு உறுத்தி இருக்கா? ஏன்னா இது ஆண்கள் சொன்னா தொல்லையாயிரும் பாருங்க. நாம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், இல்ல தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலாம், கருத்துரப்புக்கு கூட கையெடுத்து கும்பிட்டு கேட்கலாமான்னு கேட்கணும். ஆனா நீங்க பேசினா அது உங்கள் எல்லை, உங்கள் துறை, உங்கள் இனம். இனம் என்று நான் சொல்வது பெண் இனத்தை சொன்னேன். அவங்க இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அப்படி இருக்காங்களா இல்ல எதுவும்? நமக்கே பார்க்கும்போது என்னடா இது என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்க பார்வை தவறா இருந்தா அதை பாக்காதீங்க. அவங்க சொல்ற கருத்து மட்டும் கேட்டுட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணிருங்க. நம்ம யாருமே இல்ல நம்ம வந்து அவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு. பிடிக்கலன்னா பாக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதுல ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பிரேக் தி ஸ்டீரியோடைப் சொல்றோம்ல, அதை வந்து கொஞ்சம் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் எல்லாத்தையும் உடச்சி தகர்த்து அடிச்சு போலாம் அப்படின்றப்ப, ஃபெமினிசம் பத்தி பேசுறோம், பெண்ணியம் பேசுறப்ப நீ எப்படி வேணாலும் உடுத்தலாம் அப்படின்னு சொல்றது வந்து தவறுன்னு நினைக்கிறேன். நான் என்ன ட்ரெஸ் பண்றேன் நீ என்ன கேட்காதுன்னு சொல்றது வந்து நீ இடம் பொருள் லெவல் அகெயின். சோ நீ எங்க சரியா உடுத்திட்டு போற, அப்ப ஒரு 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 இறப்பு வீட்டுக்கு போற, ஒரு சரியான முறையில நீ உடுத்திட்டு போலனா நிச்சயமா கேட்க தான் செய்வாங்க. அதுதான் நம்மளோட சோஷியல் கண்டிஷனிங். அந்த மாதிரி சோஷியல் கண்டிஷனிங் இஸ் ஹெல்தி. அது இருக்கணும். மகிழ்ச்சியாக எங்கே எப்படி உடுத்த வேண்டும் விதிமுறைகளுக்கு ஏற்ப இருந்துகிட்டா அது அடிமைப்படுத்துதல்ல, அது சூழல் அறிந்து நடந்து கொள்கிறது. ஆக அந்த தகவலோடு சற்று நேர இடைவேளைக்கு சென்று மீண்டும் வருவோம் அந்தர்களே. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். உங்கள்கிட்ட டாக்டர் மகாலட்சுமி, இது முக்கியமான துறை பாருங்க. நம் நாடாக இருக்கட்டும், உலக நாடுகள் பல நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாடாகவும் இருக்கட்டும் கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆண்களும் பெண்களும் சமமாக இருப்பாங்க. சில நாடுகளில் பெண்கள் அதிகமாக கூட இருக்கலாம், ஆனால் பெண்களும் ஏதோ 10%, 20%லாம் இல்லை, 50-50, 45-55 அப்படிலாம் இருக்காங்க, 50-50 இருக்காங்க. ஆனால் அரசாங்கம்னு வரும்போது, தேர்தல்னு வரும்போது, தலைமை பொறுப்புன்னு வரும்போது, பிரதமர்னு வரும்போது, அல்லது அமைச்சர்கள்னு வரும்போது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து 1, 2, 3 அள்ளி தெளிச்ச மாதிரி அங்கங்க இருப்பாங்க. ஆனா இந்த அரசு அமைக்கப்பட்டதற்கு பெண்கள் அடிப்படை, அவங்கெல்லாம் வாக்காளர்கள். ஆனா இந்த வாக்காளர்கள் மத்தியில் கூட ஆண் பெண் இவங்க அரசில் இந்த பொறுப்பு தான் வைக்க முடியும், இந்த பொறுப்பு வகிக்க கூடாது அப்படிங்கிறது. நான் உலக நாடுகளை சொல்றேன், உலக நாடுகள் பொதுவாகவே, தனித்து எந்த நாட்டையும் சொல்லவில்லை அப்படின்னு நான் ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்லிக்க நான் விரும்புறேன். நம்ம கவனமா கையாளணும் பாருங்க. ஸோ எல்லா நாடுகளையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் இருந்திருக்கிறது. ஆனா அதே சூழல்ல இப்ப இந்தியாவை எடுத்துப்போம். இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி ஒரு மிகப்பெரிய முன்னாதரம், மார்கரெட் டேச்சர் அந்த பெரிய முன்னாதரமா இருந்தாங்க, ஆஸ்திரேலியால இப்ப பின்லாந்துல இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது, அந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாமே இருக்கிறது. அங்க பெரிய வேறுபாடு எல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே ஒரு கருத்து நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு எதிராக பேசும்போது பாத்தீங்கன்னா, ஆண்கள் கொதித்து எழுந்து அங்க மிகப்பெரிய கலவரம் எல்லாம் நடந்து அங்க அவருக்கு பல மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுருவாங்க அந்த நாடாளுமன்றத்தில் சொல்றேன். ஆக சில உலக நாடுகளில் இன்னமும் வாக்காளர்களாக மட்டுமே பெண்களை பார்க்கிறார்களே தவிர ஆளுகின்றவர்களாக பார்க்க முடியலை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த பாகுபாடு, இந்த வேற்றுமை நீங்குமா நீங்காதா, அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க எப்படி பார்ப்பீங்க ஒரு பெண்ணா ஒரு தடவை இப்படி வாக்குப்பட்டியில போயிட்டு நீங்க இப்படி போட்டுட்டு வரும்போது, நீங்க அங்க அந்த அங்க அங்க ஏதோ ஒரு ஆண்மகன் வந்து அங்க அமைச்சராக போறாரு, ஒரு ஆண் வந்துதான் இந்த பொறுப்புகள்லாம் செய்ய முடியும், பெண்கள் நாங்க ஒரு 10% கொடுத்தா ஏதோ எங்களுக்கு போதுங்க அப்படின்னு நம்ம ஒதுங்குற மாதிரி இருக்கு, உங்களுக்கு எப்படிங்க அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா
நானே ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கிறேன். ஏன்னா ஏன் நான் இறங்க கூடாது? அப்ப நான் வந்து நான் சொல்றேன் நல்லதுங்க. ஆமா, ஆனா நான் வந்து வீட்டுல இருக்கிறேன், என்னோட வேலையை பாத்துக்கிறேன் வீட்டுல அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்ப வந்து எங்கள் நாங்களும் அந்த அந்த நாங்க ஏன் ஏன் பெண்கள் இல்ல அப்படின்னு துணை போயிருக்கோம். கண்டிப்பா நாங்களும் துணை போய்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப நான் யாரோ செய்யட்டும், யாரோ இருக்கட்டும், நான் நான் சப்போர்ட் பண்றேன், நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு. சோ நிறைய பெண்கள் அப்படி இருந்துகிட்டு இருக்கோம் என்னையும் சேர்த்து. அப்புறம் இன்னும் ரொம்ப பிடிச்சதே அதாங்க. நீங்க டாக்டர் மகாலட்சுமி உங்களுக்கு தெரியுங்களாங்க, நீங்க ஒரு நாள் கூட குற்றத்தை வேற எங்கேயாவது தூக்கி போட்டு அப்படி இல்ல, அதை உங்களையும் உங்களை அதை ஈடுபடுத்தி கொள்வதால தான் உங்களுடைய பரந்த மனம் அதை ஒரு பக்குவ நிலை காட்டுகிறது. ரொம்ப அருமையா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க அப்புறம் வாங்க. இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றேன், இது இன்னும் ஒண்ணு என்னன்னா, மக்களுக்கு வந்து நிறைய நாடுகளில் மக்களுக்கு வந்து அந்த அந்த ஆண் ஆண்களுக்கும் சரி அந்த பக்குவம் வந்துருச்சு. யாரும் வரட்டும், பெண்கள் பெண்கள் வரட்டும், ஆண்கள் வரட்டும், யாராக இருந்தாலும் நல்லா சேவை செய்தால் சரி அப்படின்னு. ஆனால் இன்னும் சில நாடுகளில் அது இருக்காம இல்லாமல் இருக்குது. இன்னும் ஒன்று நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது வந்து, இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்கள் வந்து 30% இருக்கணும், யாரையோ எடுத்து போடு அப்படின்னு கண்டிப்பா, இது வந்து கண்டிப்பா எந்த பெண்ணை எடுக்கிற அப்படி பெண்கள் இல்லைன்னா பரவாயில்ல, 25 வெளிக்காடு இருந்தா கூட போதும், ஆனா நல்ல பெண்ணா போடு, சேவை செய்யக்கூடிய பெண்ணா போடணும், ஆற்றல் இருக்கிற பெண்ணா போடணும். அது வந்து நான் கண்டிப்பா ஒரு பெண்ணா இருந்தா கூட கண்டிப்பா அந்த இதுலதான் நாளைக்கு அதே எங்களுக்கு திருப்பிக்கிட்டு எங்களுக்கு வரும். எப்படின்னா நானே ஒரு பதவியில இருந்தா மகாவுக்கு எப்படி கரைச்சிச்சு, பெண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க மகாவை தூக்கி போட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு திருப்பிக்கிட்டு வரும். சோ கண்டிப்பா மெரிட்டோக்ரசி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் இந்த காலத்துலயும் நான் எதிர்பார்க்கறேன். பக்கத்துல உங்கள்கிட்ட இது நீங்கள் சார் பாருங்க, ஒரு காலத்துல பெண்கள் வந்து பொது வாழ்க்கை அரசியல் சொல்லிட்டாங்க. நான் சொல்ல வர்றது அரசியலா இருக்கட்டும், இந்த அரசு சார்பு இல்லாத இயக்கமா என்ஜிஓவாக இருக்கட்டும், பல இயக்கங்களாக இருக்கட்டும், பெண்கள் இறங்கி செய்யறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இதை நான் சொல்லணும் உங்கள்கிட்ட, அரசியலாக இருக்கட்டும், ஒரு பொது வழி. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் வந்துருச்சு, முகநூலுங்கிற ஃபேஸ்புக் வந்துருச்சு, முகம் தெரியாத யாரோ ஒருவர் பெண்கள், ஆண்களுக்கு சரி விமர்சனம் உண்டு, ஆனால் பெண்களை தாறுமாறாக விமர்சிக்கிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அந்த அம்மாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவங்க கனவு இருப்பாங்க, அவங்க குழந்தைகள் அதெல்லாம் பார்ப்பாங்க. இதுவெல்லாம் எத்தகைய மனத்தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்க பொது வாழ்க்கையில் கால் வைப்பதற்கு? அதையும் தாண்டி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக வந்து சிறந்த உதாரணமே இவங்க தான். ஆமாம் ஆமாம், பிகாஸ் எனக்கு நிறைய அந்த மாதிரி தாக்கங்கள் வரும். ஸ்டாக்கிங், பிகாஸ் நான் குடும்ப வன்முறை சார்ந்த பெண்கள் இஷ்யூவை நான் வந்து கையாளுறதுனால அவங்களோட கணவர்கள் வந்து என்னை ஸ்டாக் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட கணவர் கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லி, ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய ஆண்கள் உன்னோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப கோவமாக இருக்காங்க, பட் என் கணவர் சொன்னது அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் அது அவங்க சந்தோஷம் கொடுக்குதுன்னா பிரச்சனை இல்லைன்னு. பட் அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பயமாக மாறலாம், இன்னும் என்னை யாராச்சும் வந்து தாக்குறதுக்கு. ஸோ இதுதான் மற்ற பெண்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. என் அவங்க ஒரு அந்த குடும்பத்தை தாக்கும் போது அந்த பெண் வந்து விலகிடுறாங்க, அது வந்து கண்டிப்பாக உடஞ்சிருவாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து சோஷியல் மீடியா புல்லிங் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரேம்பனாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இடையில கூட நான் ஒரு விஷயத்துக்காக இல்லீகல் பேபி அடாப்ஷன் அதுக்காக நான் வந்து குரல் கொடுத்துருந்தேன். ஸோ என்ன செஞ்சாங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட ப்ரொஃபைலில், ரொம்ப ஒரு இன்டீசனான ஒரு கமெண்ட். பட் அது வந்து அவங்களோட மென்டாலிட்டியை வந்து அதை பொர்ட்ரே பண்ணுது. இது நான் விலகிட்டேன்னா இன்னும் நிறையா பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ நான் அதை விலகணுமா இல்லை அங்கே நிற்கணுமா, அந்த இம்பாக்ட் தான் நான் பார்த்து நோக்கி போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் விலகுவதா இல்லையா, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? எல்லாரும் நாமெல்லாம் மனிதர்கள் பாருங்கள், நான் பாட்டுக்கு குடும்பம் பிள்ளை குட்டின்னு பேசாமல் வீட்டில் இருப்பேன், இதெல்லாம் எனக்கு தேவையா? இவ்வளவு துன்பத்தையும் நான் தாங்கினா நான் யாருக்கு என்ன பண்ண அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம்னு அப்படி நினைக்கும் போது இல்லை நீ தொடர்ந்து செய்யணும்னு உங்களுக்கு எது நல்லா சம்பாதிக்கிறத பார்க்க வேண்டியது, குடும்பத்தை பார்க்க வேண்டியது. நான் சொன்னேன் பாருங்க, என்னோட கருத்து என்னன்னா ஒரு இடத்துல போய் நின்று செய்யறது அது வந்து எல்லாரும் செய்யலாம், போறப்பவே எல்லாத்தையும் கை தூக்கி விட்டுட்டு போறது தான் என்னோட பிரின்சிபல் நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு ஒரு பெண் வந்து ஒரு 15-16 வயசு பெண் வந்து வழி தவறி போகாம நான் கைப்பிடிச்சு இழுத்துட்டேன்ல, அதுதான் என்னோட வெற்றி. அப்ப இந்த அரசு சாரா இயக்கங்கள் வந்து அதை உண்மையா மனதார செய்யறதுன்னா
இப்படிதான் செய்யணும் தவிர ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பதவி ஒரு பவர்ல செய்யறது அது யார் வேணாலும் செய்யலாம். அப்படி எல்லாரும் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு நான் கவர்மெண்ட் இண்டிவிஜுவலா நிறைய விஷயம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க ஆர்கனைசேஷன் சார்ந்து ஒரு விஷயம் செய்யணும்னு அவசியம் இல்லை, தனியால நின்று கூட செய்யலாம், உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட செஞ்சா கூட போதும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் நிறைய தாக்குதல் வரும், ஏன்னா நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய மாற்று கருத்துக்கள் கொடுக்குறப்ப மக்களால் ஏற்றுக்க முடியாது. அப்போ அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். இதுதான் நீங்கள் ஏன் கேட்டீங்கல்ல, ஏன் பெண்கள் வந்து மின்னுக்கு போய் அரசியலில் இருக்கிறது இல்லை ஒரு பெரிய, ஏன்னா எங் அந்த அது வந்து நான் முன்ன சொன்னது தான், இது சமத்துவமான ஒரு உலகம் இல்லை. அப்ப இதெல்லாம் தாங்கிறதுக்கு சக்தி இருந்தா கூட எங்களை நாங்க செய்யறதுனால மத்தவங்களுக்கும் பாதிப்பு வரும், எங்க குடும்பத்துக்கு பாதிப்பு வரும், அதனாலயே பெண்கள் வந்து கொஞ்சம் விலகி நிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. இதுதான் நிதர்சனமான உலக வாழ்க்கைன்னு நீங்க சொல்ல வரீங்க. நான் உங்ககிட்ட இன்னும் முடிக்கல குமாரி ஷாலினி, இப்போ நீங்க சொல்றீங்க இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எல்லாம் பயிற்சிகள் கொடுக்குறீங்க, இளம் பெண்களுக்கு, இதுல ஆண்களையும் சேர்த்திருக்கீங்க, ஆனா நீங்க தொடங்கியது பெண்களுக்கு மட்டும்தான். ஏன் ஆண்களையும் சேர்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தது? ஏன்னா இந்த சமத்துவம்னு நம்ம பேசுறப்ப ஒரு ஒரு பாலினத்துக்கிட்ட மட்டுமே நம்ம இதை போய் பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அதை ஏத்துக்க பக்குவம் வந்து ஆண்களுக்கு இல்லைன்னா அங்க போயிட்டு அது முரண்பாடா தான் அமைய போகுது. இப்ப நம்ம சரியா ஒரே லெவல்ல ரெண்டு பேரையும் வந்து எடுக்கேட் பண்ணிக்கிட்டே போனோம், ரெண்டு பேர் மைண்ட் செட்டும் ஒரே அளவுல ஒரே சமத்துவமா நம்ம மாற்றிக்கிட்டே போனோம்னா நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் அங்க நிச்சயம் உருவாகும். ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட இப்ப கேட்கணும், நீங்க நான் ஏன்னா ஆண்களையும் பெண்களையும் சேர்ந்தே நீங்க பயிற்சி கொடுக்கறதுனால இது வந்து நான் வெளிப்படையா கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று. சிலருக்கு வலிக்கலாம், வேதனை தரலாம், நீங்க கூட என்னடா இப்படி இதை கேட்கறனேன்னு சிந்திக்கலாம். ஏன்னா எல்லா பெண்களையும் சொல்ல வரல. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆண் மது குடிச்சான்னா தண்ணி போட்டான்னா தண்ணி போட்டீங்கன்னா இனிமே என்கிட்ட பேசாதீங்க, புகைச்சிங்கன்னா இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு அவனுடைய உடல் நலம் அந்த ஒரு சூழ்நிலை. நான் மோரல் வேல்யூஸை பற்றி பேச வரல, பண்பியல்களை பற்றி பேச வரல, உடல் ஆரோக்கியத்தை பற்றி நான் அடிப்படையாக பேசுகிறேன். ஏன்னா அது சொல்கிறதுக்கு தகுதி நமக்கு கிடையாது, அவங்களுடைய முடிவு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் திரைப்படங்கள் வருகின்ற படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, அவங்களோட சேர்ந்து அரை கிளாஸ் இவங்களையும் சேர்த்து குடிக்கிறது, இவங்களோட சேர்ந்து ஆடுறது, இவங்களோட சேர்ந்து மன மகிழ் மையங்களுக்கு போய் கும்மாளம் அடிப்பது, அதெல்லாம் ஆண்களும் பெண்கள் அதில் சமத்துவம்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து வேறுபாடு இல்லாமல் நீ குடிச்சா நானும் குடிப்பேன், நீ அடிச்சா நானும் அடிப்பேன், வேற ரெண்டு பேரும் சேர்ந்து கும்மாளம் அடிப்போம் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது குடும்பங்களின் நிலை கோளாறாக ஆகும். கண்டிப்பாக அதனை ஆண்கள் செய்யலாம்னு சொல்லவில்ல, ரெண்டு பேருமே செய்வது தவிர. ஆனால் சூழ்நிலை நீங்க பாக்குறீங்க, இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இந்த கூடி சேர்ந்து நின்று இது இது போன்ற காரியங்களில் ஈடுபது எந்த அளவுக்கு இருக்குறத பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா? கண்டிப்பா வந்து நாங்க ஒரு ஒரு ஆய்வு மாதிரி செஞ்சோம். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு தனிநபருடைய கருத்து, அது அவங்க உரிமை. நம்ம வந்து நீங்க போயிட்டு ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க, ஒரு 18-19 வயசு கப்பல்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு ஆண் பெண், அவங்க வந்து போயிட்டு ஒரு ஹேஃபன் பண்ண போறாங்கன்னா அவங்களுடைய அந்த வயசு ஒரு வந்து வரம்பு இருக்கு, நம்ம வந்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அதே ஒரு 22-23 வயசு பசங்க பண்றப்போ வந்து இதை நீ ஏன் பண்றேன்னு இப்ப உள்ள காலகட்டத்துல போய் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க அப்படியே கொந்தளிச்சிருவாங்க, எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 13 வயசு இந்த ரொம்ப ஒரு கம்மியான வயசுல இருந்தே அவங்க கிட்ட வந்து இது சரி அது தவறுன்னு சொல்லிட்டோம்னா அவங்களே யோசிச்சு தன்னால முடிவெடுத்துக்கலாம். விளைவுகள் பாதகங்கள் தெரிஞ்சிச்சுனா போதும், சாதக பாதகங்களை சாதகம் இல்ல பாதகங்களை சொன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ல வரீங்க. நமக்கு இன்னும் ஒரு 6 நிமிடம் தான் இருக்கு, நாம வந்து இந்த ஆண்டை விட்டு அடுத்த ஆண்டுக்கு போறோம். அது ரொம்ப முக்கியம் பாருங்க, 2019 எப்படி போனதுன்னே யாருக்குமே தெரியல, இன்னும் சில தினங்கள்ல போய் கால் வைக்க போறோம். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள், எனக்கு பிடித்த ஒரு பாட்டு உங்களுக்கு கண்டிப்பா, ஏன்னா உங்க அப்பா வந்து அற்புதமா பாட்டெல்லாம் பழசெல்லாம் நிறைய கேட்பாரு, நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, ஏன்னா உங்களை கேட்க வச்சிருப்பாரு. கண்டிப்பா சித்திரத்தில் பெண் எழுதி, சித்திரத்தில் பெண் எழுதின்னு வரும், சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழ விட மாட்டாயோன்னு ஜமுனாராணி பாடியிருப்பாங்க. அதாவது கவிதை கதையில் கட்டுரை இலக்கியங்களெல்லாம் பெண்ணியத்தை போற்றி பாடி புகழ்ந்து மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொன்ன இலக்கியங்கள் எல்லாம் சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழ விட மாட்டாயோ, அதெல்லாம் ஜீவன் உயிரோடு இருக்கிற பெண்கள் மத்தியில் இதெல்லாம் இந்த காவியங்கள் எல்லாம் எடுபடாமல் போகுது அப்படின்னு நினைக்கலாம். இப்ப எத்தனையோ குடும்பங்கள்ல வெற்றியாளர்கள் என்பது பெண்கள் பட்டம் பெற்றவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்திலே உட்கார்ந்து 5-6 பிள்ளைங்களுக்கு உணவை மேசையில கொடுத்துட்டு உழைச்சிட்டு போயிட்டு வந்து நாளைக்கு என்ன செய்வோம்னு
யோசிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற பெண்கள் எல்லாமே வெற்றியாளர்கள் தான். அவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அந்த சவால்களோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல, அதாவது 2020 வந்துருச்சு, பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டணும், அவங்க ஸ்கூலுக்கு சப்பாத்து வாங்கணும்னு சட்டை வாங்கலை, நான் அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும், இதுக்கு பத்தலை, இதுக்கு இந்த செலவெல்லாம் இருக்குதே, நாளைக்கு பொழுது விடிய போகுது, நான் என்ன பண்ணுவேன், இந்த மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு இல்லை, இந்த ஆளுகிட்ட பேசக்கூட முடியாது, பெரும்பாலான நேரத்தில் பேசுகிற நிலையிலையும் அவர் இருக்க மாட்டார், வீட்டில் பொறுப்பு இல்லை, அவர் பாட்டுக்கு இஷ்டப்பட்டா வராரு போகிறாரு, எதையும் கேட்க முடியல, எகிரி பாய்கிறாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2020 கால் வைக்க போகிறாங்க, அவ்வளோ பிரச்சனை சோதனைங்க, வீட்டில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. சவாலா எடுத்துக்கலாம் ஆனா ஒரு சோதனையா ஒரு சுமையா எடுத்துக்காம நான் இந்த உலகத்துல நான் என்னத்தை விட்டுட்டு போறேன் அப்படின்னு யோசிக்கணும். நான் இல்லாத சமயத்தில் என்னோட 5 பிள்ளைங்களோ இல்லை 2 பிள்ளைங்களோ மூணு எத்தனை பிள்ளைங்களா இருக்கட்டும், இந்த பிள்ளைங்க தான் நான் சொத்தாக இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போகிறேன். அப்போ சொத்து நான் எப்படி இருக்கணும்? போய் ஒரு கேங்ஸ்டராகவோ இவங்க சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டோ இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இவங்க தான் என்னோட சொத்து, இவங்கள தான் நான் விட்டுட்டு போகிறது. ஆனால் எப்படி விட்டுட்டு போகிற, ஒரு முத்தா இல்லை ஒரு டைமண்டாக விட்டுட்டு போகணும் அப்படின்னு அவங்க யோசிச்சா அது வந்து சுமையாக இருக்காது அப்படின்னு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அப்ப அவங்க வரப்ப 20 வருஷம் கழிச்சு இந்த பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வீட்டுக்கு மட்டும் இல்லாம நாட்டுக்கு மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு திரும்ப அவங்க கொடுக்கறப்ப இந்த தாய் மனசு வந்து கண்டிப்பா பட்ட கஷ்டம் எல்லாம் அப்ப யோசிச்சு பார்ப்பாங்க. சோ முன்னுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்நாடுக்கும் எந்திரிச்சு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அதை சொல்ல விரும்புறீங்க. நமக்கு என்ன 2 நிமிடம் இருக்கிறதால நீங்க ஒரு 30 வினாடியில சொல்லணும். 30 வினாடியில சொல்லுங்க. ஓகே, பெண்களை வந்து நம்ம எம்பாவ்மென் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த பெண்களை சந்திக்கிறதுக்கு ஆண்களை நம்ம வந்து அதை நிலைப்படுத்துகிறோமா, ப்ரிப்பேர் பண்ணுறோமா, அதுவும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐ திங்க் பேரண்டிங் இஸ் ஈக்குவல் ஜாப். ஸோ அப்பா வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா ஐயோ உங்கள் என்னோட பிள்ளை வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறா அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஈக்குவல் ஜாப், ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி அந்த பிள்ளைய வந்து உருவாக்கணும். ஆண் பெண் இருவருமே சமம் தான், யாரும் யாருக்கும் சலைச்சவங்க இல்லை, அதை வந்து தூக்கி போட்டுறோம். ஸோ பெண் சமத்துவம் அதை பற்றி பாலின சமத்துவம் பேசுறது அதை பற்றி கிடையாது. ஆண்களை நாங்கள் வெறுக்கவில்லை, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும். பெண் வந்து சுய சிந்தனையுடன் செயல்பட்டால் எல்லா காரியமும் வெற்றியாகும். அற்புதம். ஆக மூவரும் இன்று அற்புதமாக வந்து அவரவர் துறையிலே உங்களுடைய ஆள் மனதனை எல்லவெல்லாம் தோன்றியதோ அதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தீங்க. நானும் பாருங்க அலுப்பு சலிப்பில்லாமல் அப்படியே வாங்கி பருகினேன். உற்சாகமாக இருக்கிறது எனக்கு. இப்படி அற்புதமான 3 பெண்கள் மத்தியிலே நான் ஒருவன் அமர்ந்து இவ்வளவு கருத்துக்களையும் கேட்டு ஆண் சமூகத்தின் பிரதிநிதியாக இங்கு அமைதியாக நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் ஒப்புதல் தெரிவித்து இந்த சமூகம் ஆண் பெண் பாலின பாகுபாடின்றி ஒருவர் மற்றொருக்கு உறுதுணையாக இருந்து நல்ல குடும்பம் நல்ல மக்களை இந்த நாட்டுக்கு தர வேண்டும் என நீங்கள் கூறிய கருத்துக்களுக்கு செவிசாய்த்து தலைவணங்கி உங்கள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை. டாக்டர் மகாலட்சுமி, டத்தின் வத்சலா மனோகரன், குமாரி ஷாலினி, என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அன்பர்களே, 2020 பிறக்கப் போகிறது. இவ்வாண்டின் நிறைவு வசந்தம் நிகழ்ச்சி இது. பெண்கள்தான் நாட்டின் கண்கள், பெரும்பாலும் நமக்கு அது தெரிவதில்லை. இல்லத்தில் அவர்கள்தான் கண்கள், அந்த இல்லத்திலிருந்துதான் நாட்டின் தலைவர்களே அவர்கள் அனுப்புகிறார்கள் தலைமைத்துவ பணிக்கு. அவர்களை போற்றுவோம், காப்போம், வாழ்த்துவோம். வாழ்க பெண்ணினம், வளர்க மலேசியா, வாழ்க தமிழ். வணக்கம் அன்பர்களே. மீண்டும் அடுத்த ஆண்டு உங்களை எல்லாம் சந்திக்கும் வரையில் அனைவருக்கும் உளமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில்